ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமே சந்நிதத்தாம் சதாகதி அஸ்மத் குருபரம்பராயே நமஹ. இப்ப என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வஸ்து க்ஷணிகம், ஸ்திரமானது கிடையாது, அந்தந்த க்ஷணத்திலேயே அது நாசத்தை அடைஞ்சிடுறது, இத நிரண்மய நாசம் அப்படின்னு அவர் சொல்றார். நிரண்மயம் அண்மயம், அண்மயம்னு என்னதான் தொடர்ந்து வர்றது, நிரண்மயம்னா தொடர்ந்து வராது, அந்த க்ஷணத்திலேயே அது அழிஞ்சு விடுறது அப்படின்னா அவர் சொன்னார். அதற்கு பதில் இதை சொல்லிட்டோம், ஏன்னா ஒரு பிரத்யபிஜ்ஞான்னு ஒண்ணு இருக்குது. இந்த பிரத்யபிஜ்ஞையானது நமக்கு இது நித்தியமானது அப்படின்னு சொல்றது. லோகத்துல பார்க்கணும் சுவயம் தேவதத்தகார அப்படின்னுட்டு, அதை கொண்டு இத ஒத்துண்டு போயிடலாம் அப்படின்னா நிறைய சாதிச்சு முடிச்சுட்டு அந்த பிரத்யபிஜையை கொண்டு எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அதுக்கு மேல ஆக்ஷேபிக்கிறாவா, இந்த பிரத்யபிஜைன்றது நீ பிரமாணம்னு சொல்ற, அது பிரமாணமே ஆகாதே, அது பிரமாணமே ஆகாது, பிரத்யபிஜையை கொண்டு சொல்லணும் அப்படின்னாக்க உன்னால அது சாதிக்க முடியாது அப்படின்னு இப்ப ஆரம்பிக்கிறாவா. ஏன் இத மாதிரி ஆரம்பிக்கிறான்னாக்க, நீ வந்து என்ன சொன்ன, சோயம் தேவதத்தா அப்படின்னு சொன்ன, சோயம் தேவதத்தா சோயம் கடகா சகா அப்படின்னு சொன்னாக்க அது என்ன அர்த்தம், அவன் அப்படின்னு அர்த்தம், அது அவன் அப்படின்றதுக்கும் இவன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் போலியோ. அவன் சொன்னாக்க முன்பு பார்க்கப்பட்டதும் சொல்றது, இப்போ அது வந்து முன்னாடி பார்த்துக்கிட்டு பார்க்கப்பட்டதும் சொல்லித்தாது. இப்ப என்னன்னாக்கா அயம் அப்படின்னாக்கா சகானாக முன்னாடி பார்க்கப்பட்டது அவன் அப்படின்னு, அயம் அப்படின்னா இவன் அப்படின்னு அர்த்தம், இவன் அப்படின்னு சொன்னா தோ நேரம் பாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால சோயம் தேவதத்தா அப்படின்றதுக்கு இதான் அர்த்தம், நீ ஒத்துக்கிற நானும் ஒத்துக்கிறேன், இது ரெண்டு பேரும் ஒத்துக்கிறோம், சோயம் தேவதத்தா சஹா அப்படின்னாக்க அவன் அப்படின்னு அர்த்தம், அயம் அப்படின்னாக்க இவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவன் அப்படின்னு சொல்றது எதனால சொல்லப்படும் அப்படின்னாக்கா சச்சப்தம், அது அதாவது சஹா அப்படின்னா ததுங்கிற சப்தம், சம்ஸ்கிருதத்துல தது அப்படிங்கிற சப்தத்தினால அதுல என்ன வருதுனாக்கா சஹா அப்படின்னு ரூபம் வருது. அயம் அப்படிங்கிறது இதம் சப்தத்தினால வருது, தது அப்படின்னா அது அவன் அவள், தது அப்படின்னாக்கா நபும்சகலிங்கமா இருக்கும், நபும்சகலிங்கத்துல தது அப்படின்னு வரும். அதே சஹா அப்படின்னாக்கா புல்லிங்கம் ஆண் பாள், அதுல அவன் அப்படின்னு வருது. சா அப்படின்னு சொன்னாக்கா சா அப்படிங்கிறது பெண்பாள், அவள் அப்படின்னு வருது. இது சச்சப்தத்தினுடைய அர்த்தம். அதனால அதுக்கு என்ன சொல்லுவோம், அயம் அப்படின்றதுக்கு இதம் சப்தத்தினால வருது, சஹா அப்படிங்கிறது சச்சப்தத்தினால வருது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப தச்சப்தத்தினால வர்றதுனால அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தத்தா அப்படின்னு சொல்றோம், தத்து அப்படின்ற இருக்கிறது தத்துவம், தத்தா அப்படின்ற அந்த மாதிரி இதம் சப்தத்தினாலதான் அயம் அப்படின்னு வந்தது, இதம் சப்தத்தினால அயம்னு வருது, அதனால இதம் துவம் இதம் தா அப்படின்னு சொல்ற. இப்போ தத்தா இதம் துவம் இதந்த அப்படின்னு ரெண்டு தர்மம் இருக்கு,
சசப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய அவனுடைய தன்மை, இதம் சப்தத்தினால் சொல்லப்படக்கூடிய இவனுடைய தன்மை அப்படின்னு சொல்றது. இது ரெண்டு இருக்கு. அதனால சோ சஹா அயம் தேவதத்தஹ, சஹா அப்படின்றதுனால அவன், அயம்ன்றதுனால இவன் தேவதத்தன். எந்த அவனை நான் பார்த்தேனோ அந்த இவனே தேவதத்தன். எந்த தேவதத்தனை பார்த்தேனோ அந்த தேவதத்தன் தான் இதோ தான் பார்க்கிறேன் அப்படின்னு ஆகுது. இதுல இப்ப என்ன கேட்கிறார், நீ சஹா அப்படின்னு சொன்னா அவன் அர்த்தம், அயம் அப்படின்னு சொன்னா இவன் அர்த்தம். இப்ப இந்த ரெண்டும் எதுல முடிகிறதுன்னு நீ சொல்லு. அயம் அப்படின்னாக தோ பார்க்கறது, இப்ப நான் பாக்குறேன். சஹா அப்படின்றது முன்னாடி எப்பயோ பார்த்தது, முன்னாடி எப்பயோ பார்த்தது, அது இறந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. சஹான்றது இறந்த காலத்துல சேர்ந்தது. அதே அயம் அப்படிங்கிறது நிகழ்காலத்துல இருக்கு. இறந்த காலத்திலையும் நிகழ்காலத்திலையும் ஒரு வஸ்து சம்பந்தப்பட்டு இருக்கு. அது எப்படி சம்பந்தப்படும் அப்படின்னு அவன் கேட்டு கேட்கிறான். இதை எப்படி சொல்ல முடியும் சொல்லு. ஏன்னா இது நீ ஸ்திரம்னு சொல்ற, அயம் அப்படின்றது நிகழ்காலத்து சொல்றது, அதே சகான்றது இறந்த காலத்து சொல்லிட்டு, இந்த ரெண்டு காலமும் எப்படி ஒரே சமயத்துல உனக்கு ஸ்புரிக்கும்? உங்களால தெரியும் மின்காலமும் இறந்த காலமும் நிகழ்காலமும் ஒன்னா எப்படி மாறும், ஒன்னா எப்படி அது மாறுது. அதனால இந்த மாதிரி ஒரு கேள்வி நாங்க கேட்கிறோம். நாங்க கேட்கிற கேள்வியும் ஒன்னால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இதுக்கு என்ன பதில்? அதனால இதம் தோமோ தத்துவமோ, தத்துவம் அப்படின்றது தத்தா அப்படிங்கிறார். அதாவது சச்சப்தத்து பேர்ல அதனுடைய தர்மத்தை சொல்றது. அதாவது சஹா அப்படின்னா அவனிடத்தில் உள்ள தன்மை, அது என்னது? இறந்த காலத்தில் இருந்த தன்மை. அப்போ அயம் அப்படின்றதுனால இதம்தம், நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய தன்மை. இது ரெண்டு, தத்தா இதந்தா அல்லது தத்துவம் இதந்தம் அப்படின்னு சொல்றது. இது ரெண்டுமே ஒரே பொருள்ல, அதாவது எதிர இருக்கான். அயம் அப்படின்னு சொன்னா நேர பாக்குறேன், எதிர எதிர இருக்கான், நேர பாக்குறேன், இப்ப பாக்குறேன் அப்படின்னு சொல்றது. இது பிரத்யக்ஷம். அதே நீ சஹான் சொன்ன யோஜியோ, அந்த சஹான் சொல்றது அவன் அப்படின்னு சொல்லணும். அந்த அவன் அப்படிங்கிறது நேற்று பார்த்ததோ எப்போ பார்த்ததோ இறந்த காலத்துல பார்த்தது. அதனால இது ரெண்டும் ஒன்னா எப்படி சேர்றது? ரெண்டு காலத்துல இந்த ஒரே ஒரு வஸ்துவுக்கு ரெண்டு காலத்துல எப்படி சம்பந்தம் வந்தது அதை எனக்கு சொல்லுது. எப்படி வந்தது அது? ஏன்னா காலங்களோட சம்பந்தம் தானே. ஒரே தத்துவத்துக்கும் இதம் தத்துவத்துக்கும் அது ஒத்துக்கிட்டே இருக்கிறது. அது ரெண்டு காலத்தினால சம்பந்தப்பட்டிருக்கிறது. ரெண்டு காலத்தினால சம்பந்தம் வர்றதுனால அந்த சம்பந்தம் தானே. அது தத்துவன்றது இறந்த கால சம்பந்தம், இதம் தோன்றது நிகழ்கால சம்பந்தம். இந்த ரெண்டு சம்பந்தம் ஒரே காலத்துல ஒரே வஸ்துவுக்கு ரெண்டு சம்பந்தம் எப்படி வந்தது? ரெண்டு கால சம்பந்தம் எப்படி வந்தது? இது தோஷமாச்சு. ஏன்னா வெவ்வேறு காலத்துல இருக்கக்கூடிய சம்பந்தமானது ஒரே வஸ்துவில வருதுன்றது ஒப்புக்க முடியாதே. ஏன்னா நேர்த்தி இருந்ததும் இன்னைக்கு இருந்ததும் எப்படி ஒன்னா ஆகும்? நேர்த்தி இருந்தது வேற, இன்னைக்கு இருந்தது வேற தானே. அன்னைக்கு பார்த்தோம் காஷியில தேவதத்தனை நான் பார்த்தேன், காஞ்சியில இன்னைக்கு பாக்குறேன். காஷியில பார்த்த தேவதத்தனம் காஞ்சியில பாக்குற தேவதத்தனை வேற வேறதான். ஏன் அப்படின்னா காஷியில பார்க்கப்பட்ட உடம்பு இப்ப இல்லை, மாறி போயிடுது. நீயும் பரிணாமவாதி, நாங்க க்ஷணிக்கவாதி, நீ பரிணாமவாதி, மாறிந்தே இருக்கு, நீ ஒத்துக்கிற.
ஒரு வஸ்துவானது மாறிட்டே இருக்குது அப்படின்னு நீ ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், அழிஞ்சிட்டே இருக்குன்னு ஒத்துக்கிறேன். அவ்வளவுதான், நீ பரிணாமம்னா வளர்ச்சின்னு அர்த்தம், அதே க்ஷணிகன்ன அழிவுன்னு அர்த்தம். நீ வளர்ச்சி அதை சொல்லக்கூடிய பரிணாமவாதி, ஆனாலும் நீயும் ஒத்துக்கணும் மாறிட்டே இருக்குது அப்படின்னுட்டு. நானும் அதான் சொல்றேன், க்ஷணிகம் அழிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்றேன். அவ்வளவுதான், ரெண்டு பேருக்கு வித்தியாசம். அதனால முன்னாடி இருந்த காலத்துல இருந்த வஸ்து வேற, இப்ப இந்த காலத்துல இருக்கிற வஸ்து வேற. அதனால அது நீ என்ன பதிவு சொல்ல போறேன், வெவ்வேறு காலத்துல இருந்ததாதான் ஒத்துக்கணும். வெவ்வேறு காலத்துல இருந்த வஸ்துக்களை போய் ஒரே சேர்ந்து ஒரே சமயத்துல நமக்கு புரிக்கிறது, அறிவுக்கு விஷயமாகிறது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல இல்ல, இது நாங்க என்ன சொல்றோம், வெவ்வேறு காலத்திலேயேதான் அது இருக்குது, வெவ்வேறு காலத்திலேயேதான் இருக்குது, அதனுடைய நிலை ஒன்றி மாறுறது அப்படின்னு நான் சொல்லணும். வெவ்வேறு காலத்துலதான் இருக்கு, அது நிலை ஒன்றி மாறுறதுன்னு நான் சொல்ல போறேன் சித்தாந்தத்துல. அப்படி நான் சொல்ல போறேன். அப்படி சொன்னாக்க இது வந்து அனவஸ்தைன்னு ஒரு தோஷம் வரும் அப்படின்றார். அனவஸ்தை அனவஸ்தைன்னு என்ன ஏற்கனவே என்ன சொல்றோம் அப்படின்னுட்டு அவ சொல்றாரு. பௌத்தால் வந்து நம்மளை பார்த்து ஆக்ஷேபிக்கிறார். பௌத்தால் நம்மளை பார்த்து இந்த ஆக்ஷேபம் பண்றார். எப்படின்னாக்கா வெவ்வேறு காலத்தினுடைய சம்பந்தம் ஒரு வஸ்துவில இருக்கு அப்படியானாக்கா அந்த காலத்தினுடைய சம்பந்தம் இருக்கோ, அந்த காலத்தினுடைய சம்பந்தம் இப்போ இறந்த காலம் நிகழ்காலம், இறந்த காலத்துல தேவதத்தன் இருந்தான், நிகழ்காலத்திலையும் தேவதத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னாக்க அந்த காலம் எதோடு சம்பந்தப்பட்டிருக்குது, அந்த காலம் எதோடு சம்பந்தப்பட்டது, அது இறந்த காலத்துல சம்பந்தப்பட்டதா நிகழ்காலத்துல சம்பந்தப்பட்டதா அப்படின்னு கேட்போம். அதற்கு பதில் இல்ல, இறந்த காலம் இறந்த காலத்தோடு சம்பந்தப்பட்டது, நிகழ்காலம் நிகழ்காலத்தோடு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லணும். உடனே அந்த இறந்த காலம் இருக்கு பாருங்க, அந்த இறந்த காலத்துக்கு எதோட சம்பந்தப்பட்டது அப்படின்னு திருப்பி நான் கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ அதுக்கு ஒரு இறந்த காலம்னு சொல்லணும். இப்படி காலத்தை மேல 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 நீ சொல்லிட்டே போன, காலங்களோட சம்பந்தத்தை சொல்லிட்டே போன, எங்க முடியும் அது? அது ஒரு இடத்துல முடியவே முடியாதே, ஒரு எல்லை இல்லவே இல்லை, எல்லையே இல்லைன்னு வச்சுட்டு போங்க. அப்போ நம்ம சொல்றோம் பாருங்க, அது அப்படின்னு குலசேகரன் சொல்ற போது மாலைங்க. இது வந்து அடியார்கள் தாசவர்க்கத்து சொல்லச்ச முடிவே கிடையாது. ஏழு சந்தன் சொல்லிருக்கார், இனிமாம் ஏழு. அந்த அங்க வந்து வியாக்கியானம் திருவாரூர்ல அப்படிதான் இருக்குது. மூணாம் பத்துல சொன்னச்சு அடியார் அடியாரம் அடியார் 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 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க அடியோ அடியோங்களே அப்படின்னு முடியும். அங்கேயும் வியாக்கியானம் இதேதான், ஏழு பாசுரத்துல பாசுரம் முடிச்சும் உண்மையிலே பாசுரம் முடி பாசுரம் முடிஞ்சதை தவிர்த்து அந்த தாசிய விருத்தி இருக்கே அது முடியவே இல்லை, அது முடியவே இல்லை, இன்னும் போயிட்டே இருக்கான் போயிட்டே இருக்கு. அதனால தாசியமான தாசிய விருத்தின்றது முடியவே இல்லை அப்படின்னு அதுக்கு அது எல்லை இல்லமே கிடையாது. அதுக்கு அது நமக்கு கௌரவம், நமக்கு நல்லது. ஏன்னாக்க ஸ்ரீ வைஷ்ணவனை சேவிக்கிறது பகவானுடைய பக்தன், அவனுடைய பக்தன், அவனுடைய பக்தன், அது போல அழகா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இறந்த கால சம்பந்தம், அந்த இறந்த காலத்துக்கு இன்னொரு இறந்த காலம், அதுக்கு ஒரு இறந்த காலம், அதுக்கு ஒரு இறந்த காலம்னு மேல 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 நீ சொல்லிட்டே போகணும். இப்படி சொல்லிட்டே போனையானாக்க அதுக்கு எல்லை நிலம் எது, அதுக்கு முடிவே எங்க இருக்காது, முடிவே இருக்காது. அதனால இது வந்து திரும்ப 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 அனவஸ்தையில வந்து முடியும், அனவஸ்தையில முடிஞ்சிடும். அனவஸ்தையில முடிஞ்சதுன்னாக்க முடிவே இல்லாத அனவஸ்தை, அதுலதான் முடியுது. அது பெரிய தோஷம். இப்படி பெரிய தோஷமா இருக்கிறதுனால இதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அதனால உங்களால சொல்லவே முடியாது. ஆக என்ன, ஏன்னா ஒரு காலம், அந்த ஒரு காலத்துக்கு ரெண்டு காலம் சம்பந்தம் சொல்றீங்க,
அந்த ஒரு காலத்துக்கு இன்னொரு கால சம்பந்தம். ஏன்னா இந்த காலம் நிகழ்காலம், ஒரு நிகழ்காலத்துல பார்க்கப்படக்கூடிய தேவதத்தனுக்கு ஒரு இறந்த காலத்தை சேர்த்து சொல்லணும். அந்த இறந்த காலத்துக்கு நிகழ்கால சம்பந்த காலத்துக்கு இன்னொரு கால சம்பந்தம் சொல்லணும். இப்படி மேல மேல போயிட்டே இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ரெண்டு காலம், ஒரு இறந்த காலம் ஒரு நிகழ்காலம், அந்த ரெண்டு காலத்துக்கு சம்பந்தத்தை சொன்னாத்தான் அதுக்கு மேல இந்த இறந்த காலத்துக்கு இன்னொரு இறந்த காலம் இருக்குதான் கேள்வி வரும், அதுக்கு பதில் சொல்ல முடியும். அது மாதிரி அந்த இறந்த காலம் இறந்த காலம் இறந்த காலம் வந்து பாருங்க, அனவஸ்தை அதுக்கு சொன்னாத்தான் இந்த ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் சொல்ல முடியும். இது அன்யோன்ய ஆசிரிய தோஷம் வரும். இப்படி ஒண்ணு பொண்ணு ஆசிரியமா போடும், இது அதை ஆசிரியிருக்கோம் அது இதை ஆசிரியிருக்கோம். அதனால இப்படி அன்யோன்ய ஆசிரிய தோஷம் அனவஸ்தா தோஷம் இதெல்லாம் வந்துடுது. இதெல்லாம் வந்துடுவே நீங்க சொல்ற பிரத்யபிக்ஞையினால வஸ்துவானது திறமாறுது அப்படின்னு சொல்ற பட்சமே தவறான பட்சம். எந்த விதத்தினாலையும் உங்களால் அது சொல்லவே முடியாது. இல்லாத ஒண்ணத்தை கற்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற விஷயத்த ஒத்துக்கோங்க. நாங்க சொல்ற க்ஷணிகவாதத்தையே ஒத்துக்கோங்க. அந்தந்த வஸ்துக்கள் அப்பப்ப அழிஞ்சிட்டே இருக்குது. அப்பப்ப அழிஞ்சிட்டே இருந்ததுன்னாக்கா அதனாலயே இது நம்ம சுத்திச்சுடுத்தோம். இது சுத்திச்சுடுத்தோம்னாக்கா இதை விட்டுட்டு எதுக்கு நீங்க திருப்பி 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 கல்பிச்சுட்டே போறீங்கோ? ஏன்னா லோகத்துல நீயும் ஒத்துக்கணும், பரிணாமத்துல நான் க்ஷணிகவாதியா ஒத்துக்கிறேன். அதனால மாறிண்டே இருக்கு, மாறிண்டே இருக்குன்னு ஒத்துக்கிறமே தவிர்த்து அது நாசமானாலும் சரி அல்லது பரிணாமமா இருந்தாலும் சரி மாறிண்டே இருக்குன்றதுதான் உண்மை. அதனால இதுதான் சரியானது அப்படின்னுட்டு பௌத்தால் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். அதற்கு சமாதானம் சாதிக்கிற சுவாமி. இது வந்து ஒரு வஸ்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வஸ்து எப்ப இல்லையோ அப்ப நீங்க சம்பந்தம் சொன்னாக்க தோஷம். ஒரு வஸ்து இருக்கு, இப்போ ஒரு கடம் இருக்கு, இந்த கடமானது இப்பதான் பண்றக்கான் ஒத்த இப்பதான் கடத்தை பண்ணிருக்கான், இப்பதான் கடத்தை பண்றக்கான்னாக்க அந்த கடத்தை போய் நேத்து இருந்தது இன்னைக்கு இருக்குன்னு சொன்னாக்க அது விரோதம். நீ சொல்றது அது சரி அந்த மாதிரி சொன்னாக்கா ஒரு கடம் வசதாக கடம் உற்பத்தியே ஆகல மண்ணாத்தான் இருக்குது. அது இல்லாத சமயத்துல அந்த வஸ்துவுக்கு இந்த கால சம்பந்தத்தை நாங்க சொல்றோம், நேர்த்தி அந்த கடம் இருந்தது இன்னைக்கு இருக்குன்னு அப்படி சொன்னாக்க அது தோஷம். அதனால தான் இல்லாத காலத்துல அந்த வஸ்து இருக்காது தானே, விசுவாச வருஷம் பிறந்தேன், அதுக்கு முன்னாடி நான் பிறந்தேன், நானு இது குரோதி வருஷம். இப்போ இதுவா சந்தர்ப்பத்துல சந்திர சாக்கில ஒரு விஷயம் சொல்லியிருந்தே, அடுத்த வருஷம் விசுவாசம் வருது, வந்ததுன்னாக்கா அந்த விசுவாச வருஷம் வச்சு அடி எனக்கு சஷ்டத்தை பொறுத்தி வரும். இப்போ 60 வருஷம் முன்னாடி விசுவாச வருஷம் வந்தது, அந்த விசுவாசத்துக்கு முதல் வருஷம் குரோதி வருஷம், அந்த குரோதி வருஷம் நான் பிறக்கவே இல்லையே. அப்போ அந்த குரோதியிலையும் நீ பொறுத்துட்ட, அடுத்து இந்த குரோதியிலையும் நீ இருக்கேன்னு சொல்ல முடியாது. என்ன ஏன் அப்படின்னாக்கா நான் அப்ப இல்லை, நான் இல்ல. அதனால நான் இல்லாத காலத்துல நான் இருக்கவே மாட்டேன், நான் இல்லாத காலத்துல நான் இருக்க மாட்டேன். அது வஸ்து யாருமே அப்படிதான், எதுவும் அப்படிதான், எந்த வஸ்துவா இருந்தாலும் தன்னுடைய இல்லாத காலத்தான் எந்த காலத்துல இல்லையோ அந்த காலத்துல அது இல்லைன்றதுதான் சத்தியம். அதே அயம் கட்டக ஹியாசி அத்தியாபி அஸ்தி அப்படின்னு ஒருத்தன் சொல்றோம், இந்த கடமானது நேர்த்தியும் இருந்தது இன்னைக்கு இருக்கு. வசுதா நேர்த்தி பண்ணிட்டான் குழாலன், நேர்த்தி பண்ணின கடம் நேற்று இருந்தது இன்னைக்கு அந்த கடம் உடையன அதனால இன்னைக்கு இருக்குன்னு சொல்றோம். அப்போ ஒரே கடம் ரெண்டு காலத்திலையும் இருக்கு, இது ரெண்டு விரோத நிமிடத்திற்கு ஏன்னா இருக்கு அது.
இருக்குன்றது உண்மைதானே. நேற்றையும் நான் கிடத்த பார்த்தேன், இன்னைக்கும் கிடத்த பார்க்கிறேன். இப்ப நீ என்ன சொன்ன, கணிக்கம் ஒவ்வொரு கணத்திலையும் அது அழியறது அப்படின்னு நீ சொன்ன, ஒவ்வொரு கணத்திலையும் அழியறதுன்னு நீ சொன்னேயானாக்கா, அப்ப ஏன் அந்த கடம் நேற்று எப்படி பார்த்தனோ அப்படிதான் இந்த கடம் இருக்கு, அது உடஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சில போட்டோ வந்துடுச்சு, அப்ப கூட நான் என்ன சொல்லுவேன், இந்த கடம் உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த கடம் தான் உடஞ்சி போயிடுச்சுன்னு சொல்ல, அப்ப கடத்தம் இருக்கு, அதுல கடத்தம் இருக்கு, ஆனால் அது பிரயோஜனப்படாது. என்ன ஜலத்தை கொட்டினா ஒழுகும், தலையை மண்ணா ஒழுகும், அதனால அது உபயோகப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் எந்த காலத்துல இருக்காதோ அந்த காலத்துல இருக்காது அப்படின்றத நாங்களும் ஒத்துக்கிறோமே. ஆனா நீ சொல்றப்ப நேத்தி இருந்த கடை நேத்தி இல்லைன்னு நீ சொல்ற, நேத்தி இருந்த கடத்தை நேத்தி இல்லைன்னு நீ சொல்ற, கேட்டாக்கா அது க்ஷணிக்கம் அப்படின்னு நீ சொல்ற. அப்ப அந்த க்ஷணிக்கம்ன்றது அதுவே நம்ம பார்க்கலையே, நம்ம பார்க்கல. வந்து சூத்திரக்காரருக்கு சொல்ற சமுதாயாதிகரணத்துல பௌத்தன கண்ணனம் பண்ணுச்சு, பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோதா பிராப்தி அவிச்சேதா அப்படிங்கிற, பிரதிசங்கியா நிரோதம் அப்பிரதிசங்கியா நிரோதம்னு ரெண்டு உத்தரவு இருக்கா, அவளுடைய கோடு வேடது பாரிபாஷிக பதம். அதாவது இப்ப ஒரு கடம் இருக்கு, அத உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடஞ்சி போயிடுதுனாக்க அதுக்கு பேரு நாசம், லோகத்துல நம்ம பாக்குறோம், அது எல்லாரும் ஒத்துண்டது. ஆனா அவ என்ன சொல்ற, இந்த ஒவ்வொரு கணத்திலையும் கண்ணால பார்க்க முடியாத நாசம் நடந்துட்டே இருக்குது அப்படின்னு அவ சொல்றாரு. அந்த இதை நாம கண்டனம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு கடம் அழியறது அப்படின்றதே நாங்க என்ன நம்ம சொல்றோம், கடம் அழியல, கடத்தினுடைய வடிவம் தான் அழிஞ்சிருக்குது. ஏன்னா அது கடத்துவம் அப்படிங்கிறது ஒரு தர்மம் தானே, அந்த தர்மம் கடத்துவங்கிற தர்மம் போய் கபாலத்தோன்னு ஒரு தர்மம் வந்துருக்கு, முதல்ல மண்ணுங்கிற தர்மம் போய் கடத்துவன்னு ஒரு தர்மம் வந்தது, இப்ப கடத்துவங்கிற தர்மம் போய் திருப்பி கபாலத்துவன்னு வந்தது. அந்த கபாலம் உடைஞ்சதுன்னா கபாலிக்கத்தான் அப்படின்னு வந்தது, அதுவும் சூடா போயிடுச்சுன்னா மண்ணா வந்துருச்சு மருத்துவம் வந்துருச்சு அப்படின்னு. இப்படிதான் நாங்க விருந்து போறோம், எந்த விச்சேதமே இல்லை, வஸ்து அப்படியே இருக்கு, வஸ்து சுரூபம் நிலையா இருக்கு, அதனுடைய நிலைகள் தான் மாறிட்டு இருக்க நாங்க சொல்றோம். அதனால நீ க்ஷணிகம்னு சொன்ன பத்தியா அதுதான் நாங்க கண்டிக்கிறோம். அதான் நேர்த்தி இருந்த கடம் இன்னைக்கு இல்லை, அதுக்கு இல்லை நாமளும் ஒத்துப்போம், எப்போ அந்த கடை உடஞ்சி போயிடுச்சு, நேர்த்தி இருந்த கடை உடஞ்சி போயிடுச்சு, அப்ப அதே கடமா நாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம், நேற்று இருந்தது இன்று இல்லை அப்படின்னு நாம சொல்லுவோம், அது உண்மை. ஆனால் நேற்று இருந்தது இன்னைக்கும் இருக்கு அப்படி இருக்கச்ச, நேற்று இருந்தது இன்று இல்லை, இன்று இருப்பது நாளை இருக்காது, அது ஏன்னா ஒவ்வொரு கணத்திலையுமே அது இல்லையே அப்படின்னு நீ சொல்ற பாரு, அதை தான் நாங்க கண்டனம் பண்றோம். அதனால சுயம் தேவதான்னு சொன்னாக்கா, தேவதன் நேத்தி நான் உங்களை சேவிச்சேன், இன்னைக்கு உங்களை சேவிக்கிறேன், அப்போ நேத்தி நான் ஆனா நினைப்பேன், நேற்று அந்த சுவாமிகள் தான் சேவிச்சேன், இன்னைக்கு அவளை தான் சேவிச்சுருக்கேன், நேத்தியும் சேவிச்சேன் இன்னைக்கும் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படி சொன்னாக்கா என்ன இருக்கு, நேத்தி சேவிச்சதும் உண்மை, இன்று சேவிச்சதும் உண்மை, நேற்று சேவிக்கப்பட்டதும் உண்மை, இன்று சேவிக்கப்பட்டதும் உண்மை, நேற்று சேவிக்கிறவனும் உண்மை, இன்று சேவிக்கிறவனும் உண்மை, என்னன்னு வந்தது இல்ல, சேவிக்கப்படுபவர்களும் உண்மையாக இருக்கிறார்கள், சேவிப்பவர்களும் உண்மையாக இருக்கிறார்கள், அந்த சேவிக்கிறதுங்கிற கிரியை இருக்கு பாருங்க அதுவும் உண்மை, அதை அறிந்து கொள்ளும் அறிவும் உண்மை, எல்லாம் உண்மையா இருக்கு, ஸ்திரமா இருக்கு, இல்லாத போனா அந்த ஞானமே வராதே, அத விரோதம் ஏதாவது சொல்லும், நாங்க வந்து அந்த ஞானம் வராது அப்படின்னு நாங்க ஒத்துக்கிறோம், அத மாதிரி இல்லையே விரோதம் எதுவுமே இல்லை. அதனால ஒரு தேவதத்தினுடைய அவன் முன்னாடி இருந்த காலம் இப்ப இருக்கிற காலம் இது ரெண்டுமே ஒரு காலம்தான், அது காலம்தான் அது. அதனால அந்த காலங்கள்லாம்
இன்னொரு காலத்தை அபேட்சிக்கிற இது சுவாமி தேசிகனுடைய நிர்வாகம் தான். அழகான விஷயம். கொத்திமங்கலம் சுவாமி அற்புதமா வியாக்கியானம் பண்ற சர்வார்த்த சித்தியை கொண்டு, அதாவது காலம்ன்றது நேற்று இருந்த காலம், நேற்றுன்னு சொன்னாக்க இன்று அப்படின்றது நிகழ்காலம். இந்த காலங்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அபேட்சிக்கலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாம சொல்றோம், அதாவது அவன் என்ன கேட்டான், இறந்த காலமும் நிகழ்காலமும் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி சேரும், அப்படி சேர்ந்ததுன்னா அனவஸ்தா தோஷம், அந்த காலத்துக்கு அது, அந்த காலத்துக்கு அது, அந்த காலத்துக்கு அப்படின்னு அவன் சொன்னான் பௌத்தன். அதற்கு சுவாமி இந்த சமாதானம் சாதிக்கிற, காலம் எந்த காலத்தையும் அபேட்சிப்பது அல்ல, எதையுமே அபேட்சிக்கிறது கிடையாது அப்படின்னு சுவாமி சாதிக்கிறார். அது கொத்திமங்கலம் சுவாமி என்ன சாதிக்கிற இது சமாதானம்னா, இது சுவாமி தேவியோட என்ன திரௌல்யம் என்று, காலம்னா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்றோம். நேற்று இன்று நாளை அப்படின்னு சொல்றது காலத்தை பிரிச்சு பிரிச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உண்மையிலேயே காலம்ன்றது அது மாதிரி இருக்குன்னு நினைச்சிருக்கியா நீ, அத மாதிரி இல்லையே, அத மாதிரி இல்ல. காலம்ங்கிறது விபு வியாபிச்சு இருக்குது, காலம்ன்றது விபு அது வியாபிச்சு இருக்குது, நித்தியமானது காலம்ன்றது. அந்த காலத்துக்கு நேற்று இன்று நாளை, போன வருஷம் இந்த வருஷம் அடுத்த வருஷம், போன மாதம் இந்த மாதம் அடுத்த மாதம், இந்த மாதிரி பேதமே கிடையாது, பேதமே கிடையாது. பின்ன லோகத்துல சொல்றமே, போன மாதம் இது, இந்த மாதம் இது அப்படின்னு சொல்றமே அப்படின்னா, அதற்கு சமாதானம் வாஸ்தவமான விஷயம். அது என்ன தெரியுமா, ஒரு கற்பிக்கப்பட்டது நம்ம சௌகரியத்துக்கோசரம், நம்ம சௌகரியத்துக்கோசரம். சூரியன் உதிக்கிறான், சூரியன் உதிச்சான்னாக்க இன்னைக்கு புது நாள், சூரியன் அஸ்தமிக்கிறான் அப்போ பழைய நாள் முடிஞ்சிருக்கு. இது எதுக்கு, நம்ம சௌகரியத்துக்கோசரம். நமக்கு ஒரு நியதி வேணும், நமக்கு ஒரு நியதி வேணும், ஒரு விஷயம் வேணும். விகுவான காலம் கல்யாணம் பண்ணிக்கோன்னா, கல்யாணம் பண்ணி எப்படி பண்ணிக்கணும்னா, பொண்ணை காட்டிலும் சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும், வயசுல குறைஞ்ச வயசா இருக்கிறவோட கல்யாணம் பண்ணிக்கும், பொண்ணை காட்டு சின்னவள இருக்கும். அதுக்கு என்ன சொல்லிட்டா பெய்வா, சுசுரூஷம் பண்றதுக்கு ஸ்திரீகள் புருஷனுக்கு சுசுரூஷம், பதி சுசுரூஷையான ஆரி சொர்க்கமாப்ப அப்படின்னு தான் சொல்லணும். பதியனுடைய பர்த்தாவுக்கு சுற்றுலம் பண்ணி அவோ சொர்க்கத்தையே அடையலாம். ஸ்திரீகளுக்கு பல தேவதையா பர்த்தாவே இருக்கான் தமிழ்நாட்டில் சொல்றது, அவதார விக்காமிச்சுல பூஜிக்க வேண்டாம். அதனால இந்த மாதிரி நம்ம சொல்றோம், இப்ப என்னை விட அவ சின்னவோ, அவளை விட நான் பெரியவேன், எப்படி தெரிஞ்சுது, ஏன் பெரிய பொண்ணோ ஏன் சின்ன பொண்ணோ, ஏன் அது எப்படி தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு அவாரி, ஏன் கிருகணி என்னோட சின்னவோ, இதெல்லாம் ஒரு உபாதி வசத்தனால வந்தது. உபாதி நாம கல்பிக்கிறோம், நம்ம சௌகரியத்துக்கோசரம் கற்பிக்கிறோம். தர்மசாஸ்திரம் வந்து சொல்றது, சுபாஷித் ஸ்லோகம், ஸ்லோகம் வரது கழித்து, சூரியன் உதிக்கிறான் சூரியன் அஸ்தமிக்கிறான் அப்படின்னுட்டு சந்தோஷப்படாது. ஒரு நாள் சூரியன் அஸ்தமிச்சான்னு உன்னுடைய ஆயுசுல ஒரு நாள் போயிடுதுன்னு அர்த்தம். அதனால சீக்கிரம் தர்ம காரியங்களை பண்ணு, தர்ம காரியங்களும் சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம் பண்ணி நீ தர்மத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. அதனால என்ன அர்த்தம், நம்ம சௌகரியத்துக்கோசரம் நம்மளுடைய கற்பனைகள் இருக்கு, அதுல நியத்தையெல்லாம் நம்ம கல்பிக்கிறோம். இந்த மாதிரி என்னோட சின்ன ஓய்வோ, என்னோட ஆச்சாரியம் பெரியவர், எல்லா விதத்திலையும் பெரியவர், எங்க தகப்பனார், எங்க அம்மா, எத்தனை சொல்லு நம்ம, இதெல்லாம் இருக்குன்னா நம்முடைய நியத்தி நியதமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஒழுங்கா போனோம்னு நம்ம ஜீவனம், அதுபோதான் இதெல்லாம் கல்பிக்கிறோம். மற்றபடி காலங்கிறது நீங்க சொல்ற மாதிரி மின்காலம் பின்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இதெல்லாம் கிடையாது. நம்ம சௌகரியத்துக்கோசரம் அதெல்லாம் கல்பிச்சுக்கணும், எதுவும் கல்பிச்சுக்கணும். அதனாலதான் பாருங்க காலம் மாறி போச்சு,
காலமா காலம் எங்க மாதிரி இருக்கு அது ஒரே மாதிரி இருந்தது. சூரியன் நித்தியபடி உதிக்கிறது, நித்தியபடி அஸ்தமிக்கிறது. ஒவ்வொரு பக்கம் தேய் பிறையினாக்க சந்திரன் தேஞ்சிட்டே வருது, வளர் பிறையினாக்க சந்திரன் வளர்ந்துட்டே வருது. எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு, காலம் மாறவே இல்லை. நாம மாறி காலத்துல வழி போட்டுருக்கோம். அதனால காலம் நியதமானது, நித்தியமானது, ஒரே மாதிரியானது காலம். அதனால காலங்கிறது எப்பொழுதும் ஒரே மாதிரியா இருக்கு. அதை போய் இத மாதிரி சொல்ல வேண்டாம். அதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கிற பற்றி மன சுவாமி, ஒரு ராஜா இருந்தான் சொன்னோம், தசரதனாம ராஜா பபுவ அப்படின்னு சொன்னான். தசரதனாம ராஜா பபுவன்னு என்ன அர்த்தம்? தசரதன் என்ற ராஜா இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தான்னாக்க அது இறந்த காலம் உண்மை. ஆனா அது என்ன அர்த்தம் தெரியுமா? என்னைக்கு அவன் பிறந்தானோ அன்றிலிருந்து என்று இறந்தானோ பிறப்பு இறப்பு இது நடுவுப்பட்ட காலம் அத்தனையும் அது விஷயம் கிடைச்சிருக்கு. அதனால எப்ப இவன் பிறந்தானோ எப்ப இறப்பானோ அது பரியந்தம் இருக்கிற காலத்தை வச்சு தசரதனாம ராஜா பகுவ அப்படின்னு சொல்றான். இது அந்த தசரதங்கிற ராஜாவுடைய காலத்தை வந்து சொல்றது 60,000 வருஷம் இருந்தான். 60,000 வருஷம் இருந்தான்னாக்க அத அந்த காலத்தை ஒரு பிராக்கெட் பண்ணி எடுத்து பண்ணிட்டு அவ்வளவு நாள் அவன் இருந்தான் அது பரியந்தான் அவருடைய காலம். அது நம்ம சௌகரியத்துக்கோசரம் உபாதியினால கண்டிக்கிறோம். இது அனாதியான சம்சாரம். அனாதியான சம்சாரத்துல காலமும் அனாதியா இருக்கு. அனாதியான காலத்துல இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்ன்றது நம்ம சௌகரியத்துக்கோசரம் கண்டிக்கிறமே தவிர்த்து உண்மையிலேயே அந்த மாதிரி கிடையாது. ஆகையினால இந்த இடத்துல சொல்லப்பட்டதெல்லாம் சுயம் தேவதத்த அப்படின்னு சொல்றதுனால நீங்க வந்து அது வேற இது வேற அதுக்கு இதுக்கு எப்படி சம்பந்தம் வரும் அப்படி எல்லாம் கேக்குறீங்க. அந்த கேள்வியே வேண்டாமே இங்க. இந்த கேள்வியே வர்றதுக்கு பிரமேயம் இல்லை, வர்றதுக்கு பிரமேயமே இல்லை. அதனால வேற காலத்தை இவைகள் அபேட்சிக்கவே அபேட்சிக்க ஒரே காலம், ஒரே காலம் போய் அது எப்படி இது பண்ணாது? அதனால பூர்வபக்ஷத்துல வெவ்வேறு காலங்கள், அதனுடைய சம்பந்தம், அந்த சம்பந்தங்கள்ல ஒரு வஸ்துவில ஒத்துக்கணும். நீ அப்படி ஒத்துட்டியானாக்க அனஸ்தா தோஷம் வரும், அந்யோன்யாசிரிய தோஷம் வரும் அப்படின்னா நீ சொல்ற. நீ நாங்க அதை ஒத்துக்கவே இல்லை. ரெண்டு அந்த ரெண்டு காலமும் ஒரு வஸ்துவில இருக்கு அப்படின்னு நாங்க எதுவும் சொல்லலையே. நாங்க அது நம்ம சௌகரியத்துக்கு சொல்லிக்கிறது அவ்வளவுதான். அது அதனால இந்த மாதிரி இல்லவே இல்லை. ரெண்டு காலங்கள் அதை இது பண்றதுக்கு அனவஸ்தான் நீ சொன்னே இல்லையா? அந்த மாதிரி நாங்க சொல்லவே இல்லையே. பரஸ்பர விருத்தமானவையே இல்லையே, விருத்தமானவையே இல்லை. அதனாலதான் நீ வந்து என்ன கேட்ட, நாங்க க்ஷணிகவாதிகள், சர்வ வைநாசிகள், நீங்க பரிணாமவாதிகள், மாறிண்டே இருக்கு, வாஸ்தவம் மாறிண்டே இருக்கு. எது மாறுறது? தர்மம் மாறுகிறது. தர்மி மாறல, தர்மி மாறவே இல்லை, தர்மி அப்படியேதான் இருக்கு. ஒரு தர்மியானது திரவியம் அப்படியே இருக்கு. திரவியத்தினுடைய தர்மமான அவஸ்தா நிலை அது மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. அதுதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருக்க, சத்ர திரவியம் தசாவது அப்படின்னு சாதிச்சுட்டார். திரவியம்னாக்கா தசாவது அப்படின்னு 7வது ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி. லட்சணம் தசான அவஸ்தை நிலை, நிலையை உடையது எதுவோ அது திரவியம் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. அதனால இந்த மாதிரி நீ கேட்டதே தவறா படித்தது. அதனால இந்த தோஷமே இல்லை. இது இப்படி தோஷமே இல்லாததுனால அதை நீ தோஷம் இருக்கிறதா நினைச்சு ஆட்சேபிக்காத. அதனால எங்களுக்கு எங்க சித்தாந்தத்துல பிரத்யபிக்ஞைங்கிறது சரியானது, சரியானது, சரியா இருக்கிறதுனால இத அப்படியே ஒத்துக்க வேண்டியதுதான். அதனால வஸ்து ஸ்திரமா தான் இருக்கு, சனிகமாக இல்லவே இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார்.
இப்போ இந்த ஸ்லோகத்தையும் ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்தையும் தெரிவிக்கலாம். காலானபேக்ஷே கதமபி சுவச்சௌ நானவஸ்தா விரோதௌ. சுவாமி முதல் ரெண்டு வரியினால பூர்வார்த்தம், அதனால பூர்வபக்ஷம். அடுத்த ரெண்டு வரியினால சித்தாந்தம் சாதிக்கிறார் சுவாமி. இப்போ பாருங்க, சோயம் கடக அப்படின்னா நீ வந்து சொல்ற அதுவே சரியா வராது, அதுவே சரியா வராது அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். எப்படி ஆக்ஷேபிக்கிறா அப்படின்னாக்க, ஒரே காலத்துல இந்த ரெண்டும் எப்படி வரும், இறந்த காலமும் நிகழ்காலமும் ஒரே காலம் நீங்க ஒத்துக்கல, இறந்த காலம் நிகழ்காலம் சொல்றீங்களோ, அதுல ஒரே வஸ்துவுக்கு ரெண்டு காலத்தினுடைய சம்பந்தம் அப்படின்னு நீங்க சொல்லணும். அது எப்படி வரும் அப்படின்னு இப்ப கேள்வி வருது. ஏன் அப்படின்னா, ஒரே காலத்தினால விரோதம் இல்லைன்னு நீ சொல்றியா, அல்லது பின்ன காலத்தினாலயா அப்படின்னுட்டு கேள்வி. விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஒரே காலத்துல சோயம் தேவதா, அவன் இவன் தேவன், அந்த அவனே இந்த தேவதத்தன், ஒரே காலத்தை வச்சு சொல்றியா அல்லது ரெண்டு காலத்தை வச்சு சொல்றியா அப்படின்னு விகல்பம் பண்ணி கேட்கிறேன். அதுல முதல் பட்சம் இருக்கு பாருங்க, ஒரே காலத்துல அவன் இவன் வராது, அவன் வரவே வராது, நேரம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நேரம் பார்க்கச்சு இவன் என்னால் நேரே பார்க்கப்படும் இவன் அப்படின்னா லோகத்துல இருக்கு, அதனால அவன் இவன் அப்படின்றது ரெண்டும் சேரவே சேராது, விரோதமானது அது ஸ்பஷ்டமா இருக்கு. ஏன்னாக்க அயம் அப்படின்னாக்கா அர்த்தமான காலம், சகா நிகழ்காலம், சகா அப்படின்னா இறந்த காலம் பூத காலம், அதனால வர்த்தமான காலத்துல நிகழ்காலத்துல போய் பூர்வ காலம் இறந்த கால சம்பந்தம் எப்படி வரும், அதனால அது வராது. அல்லது இறந்த காலத்துக்கு நிகழ்கால சம்பந்தம், நிகழ்காலத்துக்கு இறந்த கால சம்பந்தம் சொல்லணும், அது லோகத்துல விருத்தம் தானே, அது சொல்ல முடியாது, அதனால அது வராது, அது வரவே வராது. அதனால இரண்டாவது பட்சம் சொல்றோம், விருத்தமான காலம் அதாவது பின்ன காலம் அப்படின்னு சொன்னாக்க அதுவும் தப்பு, அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னாக்க, ஏற்கனவே சொன்னோம் அனவஸ்தா தோஷம் வந்துடும், அந்த மாதிரி அந்யோன்யாஸ்திரிய தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதனால இது சொல்றாரு, காலாந்தர கட்டணமையே சுவாமி சாய்க்கிறது, காலாந்தர கட்டணம், இந்த காலம், இந்த காலத்தை விட்ட நூறு காலம், இறந்த காலமும் நிகழ்காலம், அதனால பின்ன காலங்கள் வேறு வேறு காலங்கள்ல சம்பந்தம் இருக்கு. அது தத்துவம் தேகி, தத்துவம் இதன்பம், தத்துவம்ன்றதுனால சகான்னு சொல்லப்பட்டது, அது சகான்னாக்கா இறந்த கால சம்பந்தம், இதன்பம்ன்றதுனால அயம்னு சொல்லப்படுறது, அயம்னு சொல்றதுனால நிகழ்கால சம்பந்தம், அதனால ரெண்டு காலத்தினுடைய சம்பந்தம், பரஸ்பர விருத்தமான காலங்கள் தான், இறந்த காலம் வேறதான் நிகழ்காலம் வேறதான், ஆனா ரெண்டு காலத்தினுடைய சம்பந்தம், அது தத்துவம் இதந்தம் ரெண்டுத்திலையும் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னாக்க, அது ஏக காலே ஒரே காலத்துல, இப்பதான் நான் பாக்குறேன், இப்ப நான் பாக்குச்சு இறந்த காலத்தையும் முன்னிட்டு நிகழ்காலத்தையும் முன்னிட்டு நான் சொல்றேன், அப்ப ஏக கால ஆச்சரியன்னு சொன்னாக்க நான் கடையதான், அது சரியாக இருக்காது, சம்பவிக்கவே சம்பவிக்காது. அதனால காலத்தை
ரெண்டு காலத்துல சம்பந்தம் ஒரே காலத்துல சொல்லிட்டோம், ஏன்னா பரஸ்பரம் விருத்தம் அது, நேற்று இன்னைக்கு எப்படி சேரும் அப்படின்னு சொல்லிட்டோம். அதே காலத்வைதம், இறந்த காலம் நிகழ்காலம், இறந்த காலத்துல சகான் இருக்கு, நிகழ்காலத்துல ஐம் இருக்கு, அதனால விரோதம் இல்லை அப்படின்னு சொன்னா, அதான் காலத்வைத்து அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் தவறு. ஏன்னா அனவஸ்தாதி அனவஸ்த அதாவது முடிவே இருக்காது, ஆதிசக்தத்தினால அன்யோன்ய ஆசிரியம், இது சித்திச்சா அது சித்திக்கும், அது சித்திச்சா இது சித்திக்கும், அந்த மாதிரி தோஷம் வந்துடும். அசக அதனால எங்க இந்த பத்திய வித்தியை கொண்டு வஸ்து ஸ்திரமா இருக்குன்னு சொல்லையே, அந்த விஷயத்துல பத்திய வித்யா ஸ்வயம் தேவதா அப்படிங்கிற பத்திய வித்யாங்கிறது நிதி, நிதினா பிரமாணம் யதார்த்தம் அப்படின்னு சொல்லணும், அதாவது யதார்த்தமா இருக்குது பிரமாணமா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, நிதி அயதார்த்தம் தான் அது தராது, அதுல பிராந்தி மாதிரி தான் அது, அஜ்ஞானம் தான் அது, அதனால நீங்க சொல்றது தவறுன்னு அவ ஆட்சேபிக்கிறார். இது என்று ஆட்சேபித்தால் அதற்கு பதில் சொல்றேன், இந்த ஆட்சேபமானது சரியான அதுக்கு என்ன காரணம், சுவாபாவ காலே, அதாவது எந்த காலத்துல ஒரு வஸ்து இருக்காதோ, இருக்க ஒரு கடத்தினுடைய இன்னைதான் இருக்கு, நேத்தி கடவை பண்ணல ஒருத்தன், கடத்தையே ஒருத்தன் உருவாக்கல, அப்போ அந்த கடை இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த சமயத்துல கடை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சுவாபாவ காலே தன்னுடைய இல்லாத காலத்தில் கடம் இல்லாத சமயம், அப்ப போய் சஸ்ய அந்த கடம் முதலானவர்களுக்கு விகதி நியமனார், விகதி விகதினா விரோதம் யாகாது பரஸ்பர விரோதமா இருக்கு, அது நியமனார், அது வியவஸ்த பண்றோம், பிரபத்தை பாக்குறமே நேற்று இல்லாத வசதி இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டோம், நேற்று இல்லாத வசதி இருக்கு அப்படின்னு யாரும் சொல்றதில்லை, அதனால இந்த வியவஸ்தை பண்றோம், அதனால அந்த மாதிரி விரோதம் இங்க இல்லை. தேவதத்தன் விஷயத்துல நேற்றும் தேவதத்தன் இருந்தான், இன்று தேவதத்தன் இருக்கான் அப்படி இருக்குச்சே, இங்க விரோதம் என்ன இருக்கு, இப்போ நேற்று தேவதத்தன் இருந்தான் இன்று இறந்தான் அப்படின்னு சொன்னாங்க, நேற்று இருந்தான் இன்னைக்கு போயிட்டான், அப்ப இன்னைக்கு இல்லை தேவதத்தன் இல்லை, அப்ப வந்து நாங்க இருக்கான்னு சொன்னாக்க தவறு, இருக்கான்னு சொன்னாக்க ரொம்ப தவறு, அது அதனால இங்க ஸ்வயம் தேவதத்துகான்ற இடத்துல விரோதமே இல்லையே, நேற்றும் இருந்தான் இன்றும் இருக்கிறான், அதான் நேற்று பார்த்தேன் இன்று இன்றும் பார்க்கிறேன், நேற்று பார்க்கப்பட்டவன் என்னால ஸ்மரிக்கப்பட்டான், இன்று பார்க்கப்படுபவன் நேர பார்க்கப்படுகிறான், அதனால ரெண்டு காலங்கள் சேர்ந்துதான் இருக்கு, இது காலபேதாத்து தேச பேதாத்து விரோதமானது பரிஹரிக்கப்படுகிறது, போன ஸ்லோகத்தை சொல்லிருக்கோம். அத்த இங்கேயும் சுவயம் தேவதான இடத்துல பிரகிருதே, அதாவது இந்த இடத்துல இந்த கால ரெண்டு காலத்திலையும் சம்பந்தப்பட்டது, நேத்தி கடத்த பார்த்தேன், நேத்தி தேவதத்தனை பார்த்தேன், அது அந்த கடஸ்வரூப திருஷ்டி கடஸ்வரூபத்தை பார்க்கறது, அப்போ ஐக்கிய காஞ்சியா ஒரே காலம்தான் அது, ஏக காலத்துவாது, அது என்ன அர்த்தம், அது நான் நேத்தி கடத்தை பார்த்தேன் இன்னைக்கும் பாக்குறேன்னா என்ன அர்த்தம், அது கடத்தனுடைய சமயம், கடம் இருக்கிற காலம் அப்படின்னு அர்த்தம், கடம் இருக்கிற காலம்னு அர்த்தம், ஏன்னா காலமானது நித்தியமானது விபுவானது, அதே ஏற்கனவே சொல்லிட்டோம், அதனால கடத்தனுடைய காலம் அது, அப்ப கடம் எப்ப உற்பத்தி ஆச்சோ அது மாதிரி எப்ப நாசத்தை அடையுமோ அது வரைக்கும் கடம் வந்து இருந்தா இருக்கு, கடம் இருந்தா இருக்கு, அது நேற்று இருந்தா என்ன, நாலு நாள் முன்னே இருந்தானே, நாலு வருஷம் முன்னே இருந்தாங்க, கடை இருக்கு, அந்த மாதிரி தேவதத்தன் நான் இப்ப இன்னைக்காக தான் நான் வந்து திருமணிக்கு போயிருந்தேன், திருமணிக்கு போகிறேன் எத்தனையோ புதங்களை பார்த்தேன், அப்ப சொன்னேன் நானும் இத்தனோட குழந்தைகளா பார்த்தவாள்னா இன்னைக்கு பெரியவாளா இருக்கா, மொத்தம் வேதாத்தியானம் பண்றேன்றான், மொத்தம் பிரபந்தாத்தியானம் பண்றேன்றான்,
ஒரு பொண்ணு சின்ன குழந்தைய தீக்கி வச்சுட்டு இருக்கிறான். அந்த குழந்தை கல்யாணம் ஆகி இப்போ அது குழந்தையோட வந்து நிக்கிறது. அது இப்ப நான் என்ன சொல்ல போறேன், நான் முன்னாடி அந்த குழந்தைய பார்த்தேன், இன்னைக்கு இருக்கா இங்க வந்திருக்கா, பெரியவளா இருக்கா, அந்த பையனை சினோண்டா பார்த்தேன், இன்னைக்கு அவன் அத்தியாயம் பண்ணி கணப்பாடியில இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரே வச்சுதான் அது அவனுடைய காலம், அவன் என்னைக்கு பிறந்தானோ அவனுடைய காலம் 100 வருஷம் இருக்க போறான்னாக்க, அந்த 100 வருஷம் பிறகு அது அவனுடைய காலம், அவனுடைய சம்பந்தம் இருக்கு. அந்த அவனுடைய சம்பந்தம் இருக்குன்றத நீயும் மறுக்க முடியாது, நானும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது, அது இருக்குது. அதனால கடத்தினுடைய காலம் அது அப்படின்னு ஏக்க காலம் தான், அது ஏக்க காலம் தான். அதனால அது சொல்ற எந்த தேசத்துல எந்த காலத்துல எந்த வஸ்துவானது பார்க்கப்பட்டதோ அறியப்பட்டதோ அதே காலத்துல அதே இடத்துல அந்த வஸ்து இல்லை அப்படின்னு சொன்னாதான் விரோதம். விரோதம் நான் இப்ப கடத்த பார்த்தேன், பார்த்து இது கடம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது விரோதம். ஆனால் அந்த கடம் இருக்கே இருக்கிறது, அது கடம் உடஞ்சி நாசத்தை அடையிற வரையத்தான் அந்த கடை இருந்து தான் இருக்கு அப்படின்னு. அதை வச்சுட்டுதான் பிரதிபிக்கையே வந்தது. நேற்றும் கடத்தை பார்த்தேன், அன்றும் கடத்தை பார்த்தேன், இன்றும் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லா ஞானமும் பிரதிபிக்கையில வந்து பரிவசிக்கிறது. அதனால தோஷமே இல்லை. அதனால தச்சத்தன்றது சகா அப்படின்றது முன்காலம் இறந்த காலத்தையும் சொல்றது, அயங்கிறது நிகழ்காலத்தையும் சொல்றது. அதனால ரெண்டு காலத்தினுடைய சம்பந்தம்ன்றது விருத்தமே இல்லையே, விருத்தமே இல்லை. ஏன்னா ரெண்டு காலத்தையும் கடம் இருக்காது. ஏன் விரோதம் இல்லை, ஏனக்கா வர்த்தமான காலத்தும் அதாவது நிகழ்காலமும் இறந்த காலமும் எப்படி ஒன்னா சேரும், இதான் நம்ம கேட்டு இருக்கான். அதுக்கு சொல்றாரு, அதுவும் சரிதான். நீ கேட்கறது எப்படின்னாக்க விபரீதமான அர்த்தத்துல கேட்கிற நீ, ஆனா உண்மையிலேயே அது இல்லை. காலம்ங்கிறது ஒரே ஒரு காலம்தான், அது ஒரே ஒரு காலம்தான். நம்ம சௌகரியத்துக்கோசரம் இதை நாம பிரிச்சு பிரிச்சு சொல்றோம், அவ்வளவுதான். அதனால இது இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், காலே கால அனபேட்சே, காலே கால அனபேட்சை, ஒரு காலத்துல கால அனபேட்சை, அது 100 காலம் எதிர்பார்க்காம இருக்குது, அபேட்சிக்கவே இல்லை அது. ஏன்னா கடத்தினுடைய காலம் கட காலம் தான், அது ஏன் 100 காலத்தை எதிர்பார்க்கணும், கடம் முழுக்க இருக்கு, 10 நாள் இருக்குது, 10 வருஷம் இருந்துட்டு போட்டோம் அந்த கடம். எங்க அம்மா அச்சன் இருந்தார், சால்னு சொல்லுவார், அதிக மிளகா போட்டு வைக்கிறது, அரிசி போட்டு வைக்கிறது, புளி போட்டு, அப்பெல்லாம் என்ன டப்பாவா குப்பாவா பெரிய சால் வாங்கி போட்டு, அந்த சால்ல தான் புளியெல்லாம் போட்டு வைப்பா, வருஷா வருஷம் புளியை வாங்கி வாங்கி அந்த சால் நிறைய போட்டு வச்சுடுவா. அதே மாதிரி பருப்பு அரிசி அதெல்லாம் தான் போட்டு வைப்பா. ஏன்னா நம்ம கிராமங்கள்லாம் பார்த்துருக்கோம் அது. இப்ப அந்த கடமானது பத்திரமா பார்த்துப்பா, பாதுகாத்து வச்சுப்பா, 5 வருஷம் 8 வருஷம் அது தொடர்ந்து இருக்கும் அது. இப்போ அது எவ்வளவு நாள் இருந்ததோ அவ்வளவு நாள் அது கடத்தினுடைய காலம் தானே, அதுக்கு எங்க இறந்த காலம் வந்தது, எதிர்காலம் வந்தது, எதுவுமே இல்லை, அது ஒரே காலத்துலதான் இருக்காது. அதனால அது இன்னொரு காலத்திலேயே எதிர்பார்க்கணும், அது எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதது. அதனால காலே கால அபேட்சே ந அனவஸ்தா விரோதம் கதவு சுவச்சம், அனவஸ்தையும் விரோதம் இருக்குது அப்படின்னு எப்படியா இருந்தாலும் உன்னால சொல்ல முடியாது, எப்படியா இருந்தாலும் உன்னால சொல்ல முடியாது. அதனால உன்னுடைய சித்தாந்த பிரகாரம் நீ பேச பார்க்கிறேன், அதுவே சரியா வராது, அனவஸ்தா வராது, அந்த மாதிரி விரோதமும் வராது. ஆகையினால அது உதாரணம் தான், ஒரு ராஜா இருந்தான் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ராஜா அவனுடைய காலம் எவ்வளவு நாளோ அவ்வளவு நாளும் இருக்கான். அப்போ அந்த ராஜா எனக்கோ பிறந்தான், எனக்கோ இருந்தான், அவன் 60,000 காலம் இருந்தான், 60,000 வருஷம் இருந்தான் அவன், 60,000 வருஷம் அவன் இருந்தான்னாக்க, அப்போ அந்த 60,000 வருஷத்திலேயே அவனுக்கு இறந்த காலம் வருமா, எதிர்காலம் வருமா, நிகழ்காலம் வருமா, எல்லாம் ஒரே காலம் தான் அவனுக்கு. அவன் போன உடனேதான்
அவனுடைய காலத்தை இறந்த காலம்னு சொல்லுவோம், அதுதான் சொல்லுவோம். ஆகையினால இந்த மாதிரி விரோதமே இல்லாத விஷயத்துல, அனவஸ்தையே இல்லாத விஷயத்துல இத மாதிரி விரோதத்தையும் அனவஸ்தையும் கல்பிக்க வேண்டாம் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார் சுவாமி. இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். சத்வே தந்தேஹி காலாந்தர கடனமயே நைக்க காலே கடேதாம் காலத்வைதே அனவஸ்தாத்யத இஹனமிதி பிரத்யபிக்கேது சென்ன சஸ்ய ஸ்வபாவ காலே விகதி நியமனாத் ஸ்வேன சாஸ்திரைக கால்யாத் காலே காலானபேக்ஷே கதமபி சுவசௌ நானவஸ்தா விரோதௌ கபிலாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. ஹரியன்.